சிம்பு இப்போ கிருஷ்ணாவோட இயக்கத்தில் பத்துத்தல திரைப்படத்தில் நடித்து முடிச்சுட்டாருங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சில பல ஃபோட்டோக்களை பகிர்ந்து படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இந்த புகைப்படங்களை தான் இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக வைரலாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு நீண்ட தாடியோட பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கிறாப்பு. பத்துத்தல படத்தை தொடர்ந்து சிம்பு அடுத்ததாக யாரோட இயக்கத்தில் நடிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இப்போதைக்கு ரசிகர்களோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் சுதா கொங்காராவோட இயக்கத்தில் சிம்பு ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ட்டு தகவல்லாம் வெளியாகி இருந்துச்சு. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுதா மேம் வந்து இப்போ ஹிந்தியில் சூரரை போற்று படத்தில் பிஸியாக இருக்காங்க. அதை முடிச்சுட்டு சூர்யாவை வச்சு ஒரு படம் இயக்குவேன் அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை முடித்ததுக்கு அப்புறம் தான் சிம்புவை வச்சு இயக்குகிற படத்தோட வேலைகளை ஆரம்பிப்பாங்கன்ட்டு தெரியுது. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பு வந்து ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து சிம்புவை அடிக்கடி சந்தித்து பட வேலைகளை பற்றின பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காராம். கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் இணையிற படத்தை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும்ன்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏஆர் முருகதாஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஒரு வெற்றி படத்துக்காக காத்துட்ருக்காரு. வெங்கட் பிரபுவும் அப்படி தான் ஒரு வெற்றி படத்துக்காக காத்திருந்தார். சிம்பு கூட கூட்டணி போட்டு மாநாடு அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு. அதே போல் ஏஆர் முருகதாஸுக்கும் சிம்பு கூட்டணியில் ஒரு வெற்றி படம் அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.